ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். செல்போன் மூலமாகவும் இந்த கொரோனா வைரஸ் ஆனது பரவிக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக மிக முக்கியமாக மருத்துவமனைகளில் யாருமே இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எய்ம்ஸ் மருத்துவர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய கிளை ஒன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இருக்கு. அங்கே பணியாற்றக்கூடிய குடும்ப நலத்துறை மருத்துவர்கள் ஒரு 5 பேர் வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னலில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில் அவங்க இந்த வைரஸ் தொற்று பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்போனோட மேற்பரப்பு அப்படிங்கிறது வைரஸ் பரவுவதற்கான எல்லா வசதியும் வச்சிருக்கு. குறிப்பாக நம்ம செல்போன் பேசும்போது நம்முடைய கண், காது, கண்ணம், வாய், மூக்கு இதெல்லாம் வந்து தொடக்கூடிய அளவில் தான் நம்ம செல்போனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இதன் மூலமாக வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம கையை ரொம்பவே சுத்தமா ரொம்ப பாதுகாப்பா கழுவி வச்சிருந்தாலுமே கூட இந்த செல்போன் மூலமா அந்த வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக குறிப்பாக ஒரு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிவிலியர்கள் செல்போனை பயன்படுத்துவதாக தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100% ஆஃப் பீப்புள் வந்து பயன்படுத்துறாலுமே கூட அதுல 10% பேர் தான் அடிக்கடி கையை சோப்பால கழுவி சுத்தமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மருத்துவ பணியாளர்களுக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தொப்பி, உடை அதெல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரி செல்போனும் அப்படிங்கிறது உடம்போட ஒரு ஒட்டிய பொருளாவே மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க அடிக்கடி தொடர்பு கொண்டு பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா. சோ இந்த செல்போன் அவங்களால தவிர்க்கவும் முடியாம இருக்கு. மிக குறிப்பாக செல்போன்ல பேக்டீரியாக்கள் ஒட்டி வாழக்கூடிய தன்மை கொண்டதுதான். சோ செல்போன் மூலமாகவும் பரவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் இவங்க எச்சரிக்கிறாங்க. அதன் காரணமாக செல்போன் பயன்படுத்துபவர்கள் அடிக்கடி அதையே பயன்படுத்தாம ஹெட்போன்களை பயன்படுத்தலாம், அல்லது இன்டர்காம் மூலமா பயன்படுத்தலாம். இப்படியாக செல்போன் பயன்பாட்டை தொடுவதிலிருந்து தவிர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மருத்துவ குழுவினர். அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம செல்போன் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இந்தாங்க நீங்க பேசுங்க, நம்ம கொடுப்போம். அப்ப நம்ம இங்க பேசிட்டு இருப்போம் இல்லையா. சோ அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அவங்க துடைக்காமலோ இல்ல சுத்தமானவங்களோ அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதனை நிச்சயமாக ஒரு வழிமுறையா பின்பற்றி செல்போன் பயன்பாட்டை குறைப்பதற்கான வழிகளையும் மாற்று வழிகளையும் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர். சோ ஏற்கனவே பல வழிகளில் வந்து இந்த வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு. சோ செல்போன் மூலமாகவும் பரவும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் இவங்க சொல்லியிருக்கிறது ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும். நன்றி, வணக்கம்.